சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம்ங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும்போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. உறவை முறிப்பது என்பது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் கருதுறேன். தெரிய மோடியா லேடியான்னு இப்போ மோடியா எடப்பாடியா என்று அவர் சவால் விட்டு தேர்தலை எதிர்கொண்டால் அவருக்கு வெற்றி கிடைக்குமா? வாக்கு சதவீதம் என்பது இந்த அதிமுகவை விடவும் பாஜக அணிக்கு 1%, 2% கூடுதலான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாக்குகள் குறைகிற பொழுது எடப்பாடியை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க, அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு. இந்த திருதராஷ்டிர ஆலிங்கன்னு சொல்லுவாங்க, அணைச்சு அழிப்பது, திமுகவை எதிர்த்து அழிப்பது. அந்த வியூகத்தை வகுத்து இப்போ களமிறங்கி இருக்கிறாங்க. பாஜகவின் மாநில தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணியிலே சேரமாட்டோம் என்பது கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பே இருந்தது. அந்த நிலைப்பாடை மத்திய அரசு ஏற்றுக்கலைங்கிறத நம்ம பார்த்தோம். மேலிடம் சொல்லி தான் அண்ணாமலை இப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக இருக்கு. 100க்கு 100 சரியானதுப்பா. இல்லை, அந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிடுற இடத்துல தான் அதிமுக இருக்கா. அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற பல பேர் பாஜகவை விட்டு நாம் விலகக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்குது. ஒரு கோபாவேசம், இந்த கோபத்தினுடைய உச்சமே கடந்த நேற்றை கூட திரு ஜெயக்குமார் சொன்னார். 18ஆம் தேதி முடிவில் எந்த மாற்றம் இல்லை. 18ஆம் தேதி என்ன முடிவு எடுத்தார்? பாஜகவோடு இனி கூட்டணியே இல்லை, தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கொள்வோம். அதான முடிவாக இருந்தது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சி, இந்த மத்திய ஆட்சி கட்சி, மாநில ஆட்சி கட்சி, இந்த 2 ஆட்சி கட்சிகளையும் பகைத்து கொண்டு அதிமுக பயணிப்பது என்பது பாதுகாப்பற்ற சூழல் வரும் என்பதால் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், கட்டாயத்தின் அடிப்படையில் பாஜகவோடு தான் அணி சேர்ந்து போவார்கள் என்று தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம் சகோதரி. அதிமுக வர்சஸ் பாஜக உரசல் விரிசல் இதெல்லாமே ஒரு புறம் நீண்டு கொண்டுட்டே போயிட்டு இருக்கிற சூழல்ல இன்றைக்கு நடக்க இருக்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல? இல்லை, என்னுடைய அனுமானம் சரியாக இருக்குமே என்றால் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் யாரோடு எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி என்பது குறித்த முடிவை எடுப்பதற்குரிய முழு அதிகாரமும் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு தீர்மானம் வரலாம். இதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைந்த தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, செல்வி ஜெயலலிதா, MGR உட்பட பலரையும் அதிமுகவினுடைய செயல்பாடுகளையும் கூட விமர்சித்து வருகிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்த ஒரு தீர்மானம். இந்த கண்டனத்துடைய நீட்சியாக இவரை இந்த விமர்சன கருத்துக்கள்லேருந்து தவிர்க்கணும் அல்லது இவரை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி ஒரு தீர்மானம் வர்றதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். பொதுவாகவே பொதுவெளிகள்லேயும் ஊடகங்கள்லேயும் பாஜகவோடு இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்க. அதற்கு காரணம் கடந்த 18ஆம் தேதியும் நேற்றும் திரு டி ஜெயக்குமார் அவர் தெரிவித்த அந்த கருத்தின் அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்தளவில் அதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவாகத்தான் இருக்கும். உறவை முறிப்பது என்பது சாத்தியமில்லை அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஒரு வலிமையான கூட்டணி இருக்குது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது, திமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. அதோடு அணி சேர்ந்திருக்கிற ஒரு 12 அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கி ஓரளவுக்கு 1%, 2%, 3% என்று வாக்கு வங்கி உள்ள அரசியல் கட்சி. கூடுதலாக இந்த மரியாதைக்குரிய கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையமும் அணி சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த வாக்குகள் என்பது ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு விழுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இங்கே அதற்கு இணையான ஒரு வலிமையான கூட்டணி இருந்து தேர்தலை எதிர்கொண்டால்தான் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு. நடைபெறப்போவது நாடாளுமன்ற பொது தேர்தல். இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் மத்தியில் யார் தலைமையில் ஆட்சி, எந்த கட்சி ஆட்சி, யார் பிரதமர் என்பதை முன்னிலைப்படுத்தி தான் செய்யணும். அப்போ பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று தெரிவித்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெளியிலே வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களுக்கு இடம் குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உணர்வு இருக்கிற கட்சிகள் இவர்களோடு வரும். இருக்கிற தேமுதிக பாமக கூட தன்னை அணிக்கு இழுத்துக்கலாம், நம்ம ஒரு அணி வைத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு, ஒரு பேச்சு அங்கே இருக்கிறதா இருக்குது. ஆனால் யார் பிரதமர் என்பதை அவங்க சொல்லி ஆகணும். இங்கே ஐஎன்டிஏ அணியில் வந்து சொல்ல முடியாது, யாரும் இவங்க சொல்ல முடியாது. அப்போ பாஜக பிரதமர் மோடி என்று வருகிற பொழுது அந்த அணியிலிருந்து வெளியில் வந்து மோடியை முன்னிலைப்படுத்த முடியாது. அது ஒரு தர்ம சங்கடம். செல்வி ஜெயலலிதா 2014 மோடியா லேடியான்னு சவால் விட்டுட்டு ஒரு 37 இடங்களில் வெற்றி பெற்றாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறுவதற்கான ஒரு ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ ஒரு பெரிய அளவிலான கட்டமைப்போ இல்லை. அதிமுகவினுடைய கட்டமைப்பு சிதைஞ்சிருக்கு இப்போ. அப்போ இந்த சூழலில் இப்படி ஒரு முடிவை எடுப்பது என்பது எல்லாருக்குமே பின்னடைவு. அது பாஜக அணிக்கும் பின்னடைவு, அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதனுடைய நீட்சியாக 2026 தேர்தலையும் பாதிப்பை உருவாக்கும் என்பதால் இவர்கள் அவ்வளவு சீக்கிரம் பாஜக அணியை விட்டு வெளியேற மாட்டார்கள். அதற்கான முடிவு இன்று வராது அப்படிதான் நான் நம்புகிறேன். ஆனால் இதுவரைக்கும் வந்து அதிமுக தரப்பிலிருந்து அண்ணாமலை அவர்களை விமர்சித்து வந்த கருத்துகள், தொடர்ச்சியாக வர்ற கருத்துகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கிற அந்த கட்சியினுடைய பெயரில் இருக்கிற முதல் வார்த்தை அண்ணாவே நீங்கள் வந்து இப்படி தரக்குறைவாக பேசும் பொழுது நிச்சயம் இதை எங்களால் ஏற்க முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அதில் தெளிவாக இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக வந்து இந்த கூட்டணி வந்து உடையும் அப்படின்னு நான் நம்பலைன்னு தீர்க்கமாக சொல்கிறீங்க இல்லையா? மீண்டும் வந்து கூட்டணி ஒன்று சேருது இல்லை உடையலை அப்படின்னா இந்த இணக்கம் எப்படி சரியா தொடரும் எதிர்பார்க்கிறது இல்ல? அரசியல் களத்துல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு அவர்களோடு தேர்தல் நேரத்தில் வெற்றி முக்கியம், அதிக இடங்கள் பெற வேண்டிய அவசியம் முக்கியம் என்று கருதுவார்களே ஆனால் இதையெல்லாம் மறந்து அணி சேர்வார்கள்ங்கிறத நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனத்தை மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி எவ்வளவு கடுமையாக பேசினார்னா, திருமதி இந்திரா காந்தியை ராட்சசி, அரைக்கி, பெண் ஹிட்லர் அப்படின்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணார். அந்த 70 காலகட்டங்களில் 80ல் நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிற மாதிரி விட்டார். அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக பண்டாரம் பிரதேசி, இது ஒரு ஆக்டோபஸ் கட்சி, நாட்டையே அழிச்சுடுன்னு பேசின திரு கருணாநிதி அவர்கள் பாஜகவோடு அணி சேர்ந்து இருந்தாங்க. அதனால் கருத்து மாறுபாடுகள் ஏற்படுகிற பொழுது இந்த விமர்சனங்கள் என்பது இருக்கும், இன்னும் கூடுதலாக கடுமையாக கூட இருக்கும். ஆனால் தேர்தல் என்று வந்து விட்ட உடனே வெற்றி முக்கியம், கட்சியினுடைய வாக்குகள் சிதறக்கூடாது என்கிற என்ன ஓட்டம் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இங்கே ஒரு வலிமையான கூட்டணி, அப்போ தனித்து பாஜக ஒரு அணி, 3 அணிகள் என்கிற போது மூன்றாவது அணி என்பது எந்த அணியாக இருந்தாலும் அந்த அணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. 2024 தேர்தலில் மிக குறைந்த வாக்குகள் வாங்கி ஒரு இடக்குள்ள வெற்றி பெற முடியலைன்னு சொன்னால் இது எக்ஸ்போஸ் ஆகிடும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுமே அங்கே ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறார்கள், இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சி, இந்த மத்திய ஆட்சி கட்சி, மாநில ஆட்சி கட்சி, இந்த 2 ஆட்சி கட்சிகளையும் பகைத்து கொண்டு அதிமுக பயணிப்பது என்பது பாதுகாப்பற்ற சூழல் வரும் என்பதால் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், கட்டாயத்தின் அடிப்படையில் பாஜகவோடு தான் அணி சேர்ந்து போவார்கள் என்று நான் மீண்டும் வலியுறுத்தி. ஆனால் இதில் வந்து நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற இந்த களம் மத்தியில் பாஜக, மாநிலத்தில் இங்கே டிஎம்கே ஆண்டுகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு இடையில அவங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை அதை விட பெருசாக இருக்கிறதையா பார்க்கல. இப்போ வந்து இங்கே அதிமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற பிரச்சனைக்கு தாண்டி எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு அது இன்னும் இறங்கி போகும் பொழுது நீங்க சொல்ற அந்த பிரச்சனை வந்து இங்க எடுபடுமாங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்ல, இது வந்து இப்ப மத்தியிலையும் போய் அதை வலியுறுத்தினதாக நாம கேள்விப்பட்டோம். கடந்த முறை செல்வி ஜெயலலிதாவை பற்றிய ஒரு விமர்சனம் வந்தபோது அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லோருமே மிக கடுமையாக விமர்சித்தார்கள். அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணியிலே சேரமாட்டோம் என்பது கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பே இருந்தது. அந்த நிலைப்பாடை மத்திய அரசு ஏற்றுக்கலைங்கிறத நம்ம பார்த்தோம். என்டிஏ அணியில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உட்கார வச்சு, அதுக்கு அடுத்து அமித்ஷாவை சந்தித்து நிர்வாகிகள் போனாங்கள்ல, ஒரு 6 பேர், இதே தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சண்முகம் போன்றவர்கள் போனாங்கள்ல, அப்போ வந்து அமித்ஷா இவர்களோடு பேசி அடுத்து தனியாக 1-to-1 பேசிட்டு வெளியில் வந்த உடனே அங்கே நட்டா இருந்தார், அண்ணாமலை இருந்தார். எந்த அண்ணாமலை இல்லாத பாஜகவோட உடன்பாடு என்று பேசினார்களோ அந்த அண்ணாமலை அங்கே உட்கார வச்சு தான் அவருக்கான முக்கியத்துவத்தை பாஜக மத்திய தலைமை அவங்களுக்கு அறிவுறுத்தினது. அப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்கிற அந்த மனோபாவம், அந்த எண்ணமும் உணர்வும் பாஜக மத்திய தலைமைக்கு இருக்கிறது. இப்போ இன்றைக்கும் பெறறிஞர் அண்ணாவை பற்றி அந்த விமர்சனம் வந்த உடனே இது என்னென்னா, அதாவது பாஜகவினுடைய நோக்கம் எந்த மாதிரி இருக்குன்னா, அவங்க சொன்னாங்கல்ல காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம்னு. அந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியாவில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஒரு 400க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்ற காங்கிரஸை 40 இடங்களுக்கு கீழே குறைச்சிட்டாங்க. 10-16 மாநிலங்களில் அந்த கட்சியை அந்த அரசவை பொறுப்பில் இருந்த ஆட்சி அதிகார பொறுப்பில் இருந்து அகற்றியிருக்கிறார்கள். இப்போ அடுத்த நிலைக்கு வந்துட்டாங்க. கழகங்கள் இல்லாத தமிழகம், அதிமுகவை அந்த திருதராஷ்டிர ஆலிங்கன்னு சொல்லுவாங்க, அணைச்சி அழிப்பது, திமுகவை எதிர்த்து அழிப்பது, அந்த வியூகத்தை வகுத்து இப்போ களமிறங்கி இருக்கிறாங்க. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு துணிச்சலான முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரா, அதுதான் கேள்வி. இல்லை, அப்படி எடுத்துதானே ஆகணும் இப்போதைய சூழல்ல. ஆமாம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் அத்தகைய துணிச்சல முடிவை எடுத்தாங்க. திரு மோடியா லேடியான்னு, இப்போ மோடியா எடப்பாடியா என்று அவர் சவால் விட்டு தேர்தலை எதிர்கொண்டால் அவருக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் மறுபடியும் குறிப்பிட்டது மாதிரி திமுக அணிக்கான வெற்றி வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கிறது. இப்போ இதற்கு எதிரான நிலைப்பாடு இந்த கூட்டணிக்கு ஓரளவுக்கு வலிமை இருக்கணும்ல. அப்படி ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, தேமுதிக, தமாக, பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமாக 10-15 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறுவார்கள். இல்லை, இது எல்லாத்துக்கும் தாண்டி எனக்கு எழக்கூடிய கேள்வி வந்து, இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக களம் காணும் போது உண்மையிலே அவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் தானே. இது ரொம்ப ஹெல்தியான ஒரு காம்படிஷனாகவே இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. ஏன்னா அதிமுகவுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவர் சந்திக்க போகிற ஒரு நாடாளுமன்ற தேர்தல், இல்லை 26 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து தேர்தல்களை வந்து எதிர்கொள்வதற்கு அப்பாற்பட்டு தனித்தனியே நின்றா கூட பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா அவங்களோட வாக்கு வங்கி என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாக, அதாவது நீங்க குறிப்பிட்டது மாதிரி தனித்தனியா நின்றால் வாக்கு சதவீதம் யாருக்கு என்னன்னு தெரியும். இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய முற்போக்கு கழகம், மற்ற அந்த ஐஜேகே பார்ட்டி, நம்ம சிறிய கட்சிகளாக இருக்கிற ஜான் பாண்டியன், கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரியான கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாமே NDA அணியில் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் நாங்கள் தோழமை கொண்டிருக்கிறோம், கூட்டணி கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் அவங்க உடன்பாடு இல்லை. அப்போ இந்த அணி வருகிற பொழுது நான் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளிடையே மிக குறைந்த இடங்களே கொடுத்து அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் வெளியிலே வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால் அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்தால் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற முடியும். அப்படி யாருமே இல்லாமல் இந்த அரசியல் கட்சிகள் பாஜகவோட அணி சேர்ந்து ஒரு அணியை கட்டமைத்து திமுக வெர்சஸ் அதிமுக என்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தனியாக இரட்டை இலையில் அதிமுக நிற்கிற பொழுது வாக்கு சதவீதம் என்பது இந்த அதிமுகவை விடவும் பாஜக அணிக்கு 1% 2% கூடுதலான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாக்குகள் குறைகிற பொழுது எடப்பாடியை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க, அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு. 2024 மோசமான விளைவை அதிமுக சந்திக்கும். எனவே இந்த விபரீதமான ஒரு முடிவை எடுப்பார்களா? நீங்கள் அரசியல் களம் என்பது நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் யார் மத்தியிலே ஆட்சி அமைப்பது, அதுதான். 1980 புரட்சித் தலைவர் MGR அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். 77 ஒரு மகத்தான வெற்றியை பெற்று 82 வரைக்கும் ஒரு ஆட்சியில் போகணும். ஆனால் 80 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி வந்துருச்சு. ஏன்னா அந்த 77-80 காலகட்டங்களில் ஜனதா கட்சி ஒரு 3-4 பிரதமர்களை கொண்டு வந்தது, ஒரு நிலையான ஆட்சி இல்லை. மீண்டும் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் MGRக்கு எதிராகவும் திமுக காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் ஆட்சி கிடைச்சது. 4 மாதத்தில் திரும்ப தேர்தல் வருது, சட்டமன்ற பொது தேர்தல். மீண்டும் MGR வந்தார். என்ன தவறு செய்தேன்? இந்த ஒரு வார்த்தை தான் அவர் பிரச்சாரத்துக்கு போனார், வந்தார். அப்போ மாநிலத்தில் யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார்கள், மத்தியில் யார் ஆள வேண்டும் என்பதை தமிழக மக்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்குற போது இங்கே நாடாளுமன்ற பொது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனித்து நின்றால் நான் சொன்னது தான் முதலிடம் கிட்டத்தட்ட 38-40 தொகுதியில் அடிச்சிருவான் DMK. இல்லை, அந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிடுற இடத்துல தான் அதிமுக இருக்கா இன்னைக்கு. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்பொழுது தனித்து எங்களால் பண்ண முடியும், எல்லாமே பாஜக எங்களுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியுமான்னு கேட்குறேன். அரசியல்வாதிகள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நான் 1971 இந்த தேர்தலை பார்த்துட்டு வரேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 54-55 வருஷமாக அந்த தேர்தல்களை நான் உற்று நோக்கிட்டு வரேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணித்து வருகிறேன், 51 ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன். இந்த இவர்களுடைய எண்ண ஓட்டம், அடிப்படை தொண்டர்கள், கீழே இருக்கிற நிர்வாகிகள், பாஜக நமக்கு வேஸ்ட் லக்கேஜ், பாஜகவை நம்ம தோளில் தூக்கி சுமக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கீழே இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட ஒரு பிரிவினர் ஆமாம் உண்மைதான் தொண்டர்கள் கருத்து சரியானது நாம் பாஜகவோடு இனி வேண்டாம் அவர்களுக்கு இங்கே செல்வாக்கில் அம்மாவே நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க பாஜக செல்வன கடந்த 2019 2020 2021 செல்வாக்கில்லை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க வேண்டாம் என்பது அடிமட்ட தொண்டர்கள் கீழ்மட்ட நிர்வாகிகள் பலருக்கு இருக்கிறது. அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு 10-30 பேரில் பாதி பேருக்கு பாஜக வேண்டான்னு இருக்குது. ஆனால் மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற பல பேர் பாஜகவை விட்டு நாம் விலகக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்குது, அதனால் பாஜகவோடு நாம் அணி சேர்ந்து போகிறது தான் சரியாக இருக்கும், நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தலைமையில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்து தான். ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாஜகவோடு ஒட்டுறவு இல்லை, இனிமேல் நாங்கள் அவங்களோட அணி சேர மாட்டோம், அந்த தேர்தல் கூட்டணியே இல்லை என்று முடிவெடுத்த உடனே அங்கேயே நான் குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் இருக்காங்கல்ல, அவர்கள் தனித்து இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து கூட ஒரு பிளவு வர்றதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அதை மத்திய பாஜக செய்யும் அப்படின்னு பார்க்குறேன். மத்திய பாஜக என்னென்னா ஒன்றுபட்ட அதிமுகவாக வாருங்கள், அணி சேர்வோம். அப்படி இல்லை என்றால் எம்ஜிஆர் ஃபார்முலா படி 25-15 25 இடங்களை கொடுங்க, நாங்கள் எங்களோட அணி சேர்ந்திருக்கிற இந்த கட்சிகளை நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம், ஓபிஎஸ் திரு தினகரன் சசிகலா இவங்களையுமே எங்கள் அணியில் என்டிஏ அணியிலே கொண்டு வந்துட்டு நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம், நீங்கள் அந்த 15 இடங்களில் இரட்டையில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒன்றுபட்ட அதிமுக தேவை அல்லது கூடுதல் இடங்கள் தேவை, இந்த 2 விஷயம்தான் அமித்ஷா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி அனுப்புனதாகவும் இவர் நிர்வாகிகளை கலந்து பேசி வர்றேன்னு சொன்னார். வந்த உடனே அடுத்த 2 நாளே நிர்வாகிகளை அனுப்புனார். அங்கே நிர்வாகிகளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம், சரியாக இல்லை. அவர் அமித்ஷா அவசர வேலையாக நான் போகிறேன். இப்போ இந்த மீட்டிங்கை பற்றியே நிறைய செய்திகள் பரவிட்டு இருக்கு. இது ஒரு யாருமே கால் பண்ணாத ஒரு மீட்டிங், சடனாக இவங்க போய் மீட் பண்ணாங்க, இல்லை தொகுதி பங்கீடு பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது, அதோடைய நீட்சியாக தான் இந்த மீட்டிங் அமைந்தது, இந்த அண்ணாமலை அதிமுக விவகாரத்துக்காகவே அவங்க போகலை இப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள்லாம் வருது. எது உண்மை, என்னதான் நடந்தது அந்த மீட்டிங்? ஒரு விஷயம்பா, அமித்ஷாவை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். எதற்காக சந்தித்தேன் அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், ஏன் எடப்பாடி பழனிசாமி அழைத்தேன்னு அமித்ஷா சொல்லணும். இந்த 2 பேரும் சொல்லாத போது டெல்லியில் இருக்கிற ஊடக வட்டாரம் இருக்குல்ல, அவங்களுக்கு பாஜகவோட நெருக்கம் இருக்கும், நமக்கு ஊடகத்துறையில் தெரியும். அப்போ இந்த செகண்ட் லைன் லீடர்ஸ் இவங்கள்ட்ட சந்திக்கிற போது என்ன மாதிரியான விஷயத்தை முன்னெடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு அப்போ தான் இந்த விஷயம் வருது. எடப்பாடி பழனிசாமி அழைத்து ஒன்றுபட்ட அதிமுக வேணும், எல்லாரையும் அணைச்சி பேசிட்டு வாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது இல்லை அவங்களோட நாங்கள் போக முடியாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி எம்ஜிஆர் ஃபார்முலாவில் கூடுதல் தொகுதி, இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னாங்க. அனுப்புறதுக்கு பிறகு இவர்கள் சென்று என்ன விஷயத்தை பேச முடியும், இதனுடைய நீட்சியாக தானே பேச முடியும். அதை தாண்டி அண்ணாமலை வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்த போது திரு எடப்பாடி பழனிசாமி முதல் கூட்டத்தில் சொன்னபோதும் சரி, 2வது கூட்டத்தில் சொன்னபோது அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம், முதல் எலெக்ஷன் தொடர்பாக சீட்ஸ் பறிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ நிர்வாகிகள் போய் நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு வரோன்னு போனபோது திரு அமித்ஷா அவரை சந்திக்கலை. அப்போ இந்த தமிழகத்தினுடைய பொறுப்பை பார்க்குற பீஸ் கோயிலை பார்த்தபோது பீஸ் கோயில் கூட அதிக நேரம் எடுத்துக்கல, இவங்க கொடுத்த அந்த மனு மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை நான் அமித்ஷாட்ட கலந்து பேசி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. திரு நட்டா அவர்களை சந்தித்து தேசிய தலைவர் என்கிற முறையில் அங்கேயும் இந்த விஷயத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற கட்சியின் பொதுச் செயலாளருக்கு கொடுத்த மரியாதை, அவர்களுக்கு கொடுத்த அந்த வரவேற்பு என்பது மற்ற நிர்வாகிகளுக்கு இல்லை என்பதான இதில் வெளிப்படையாக தெரியுது. அப்போ இதில் அந்த மன வருத்தம் என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும், அதனால் பாஜகவை நம்ம இந்த முறை நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மனோபாவம் என்பது நான் குறிப்பிட்ட அந்த ஒரு சிலருக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் என்பவர் பாஜகவோடு இருப்பதுதான் நமக்கு சரியாக இருக்கும், அதுதான் பாதுகாப்பு, ஏன்னா மத்தியில் மீண்டும் ஆட்சி கட்சியாக பாஜக வருவது ஒரு பண கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது, இங்கே திமுக தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போகுதுன்னா 2.5 வருஷம், அதனால் நம்ம 2 மத்திய ஆட்சி மாநில ஆட்சியை எதிர்த்து போகிறது நமக்கு பாதுகாப்பற்ற நிலை என்கிற எண்ணமும் உணர்வும் தலை தூக்குமேயானால் நான் சொன்ன மாதிரி இந்த முடிவுங்கிறது இன்றைக்கி வராது இருக்குது, இன்னும் கூடுதல் வாய்ப்புங்கிறது தான் என்னோட பார்வை. இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த மனுவில் அண்ணாமலை அல்லாத பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்குமா, அதுதான் அந்த மனுவினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை, நிச்சயமாக மரியாதைக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அவர் கருத்து சொன்ன போதே அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணி தொடர்பாக மறுபரிசீலனை செய்யணும், எனவே அண்ணாமலையை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அப்போதும் இருந்தது. அறிஞர் அண்ணாவை பற்றிய திராவிட இயக்கத்தினுடைய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயிரென நேசித்த தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் பேரில் தான் கட்சி கொடியில் அண்ணா உருவம் பொறித்திருக்கு. அப்போ அண்ணா திமுகவினுடைய மூலாதாரம் அதையே இவங்க கேள்விக்குறியாக்கி அதையே விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற பொழுது நிச்சயமாக கீழே இருந்து மேலே நிர்வாகிகளுக்கும் பொங்கி எழுந்தார்கள். அதில் இருந்து மாற்று கருத்தும் இல்லை. இந்த சிவி சண்முகம் பேசினது, ஜெயக்குமார் பேசினது, செல்லூர் ராஜு உட்பட்ட இந்த நிர்வாகிகள் பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே அங்கே ஒளிநாடாவாக அங்கே போயிடுச்சு. பாஜகனுடைய தலைமை பார்த்துருக்கிறது. நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கினவங்க இவங்களுக்கு பாஜகவுக்கு இங்கே செல்வாக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினது. அவர் செல்லூர் ராஜு அண்ணாவை பேசினா நாக்கே அறுத்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசினது. இந்த விஷயங்கள்லாம் பாஜக தலைமைக்கு போன உடனே அவங்க கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள டெல்லி வட்டார தகவல்கள். அப்போ இந்த எச்சரிக்கை என்பது ஒரு கோபாவேசம், இந்த கோபத்தினுடைய உச்சமே. கடந்த நேற்றை கூட திரு ஜெயக்குமார் சொன்னார், 18ஆம் தேதி முடிவில் எந்த மாற்றுக்கு படுத்தும் இல்லை. 18ஆம் தேதி என்ன முடிவு எடுத்தார்? பாஜகவோடு இனி கூட்டணியே இல்லை, தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கொள்வோம். அதான முடிவாக இருந்தது. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கும் அதுதான். தேர்தல் நேரத்தில் அந்த முடிவை பொதுவெளிகளில் யாரும் எந்த கருத்தும் சொல்லாதீங்க, பொதுச்செயலாளர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு ஒரு கருத்தும் இருக்குது சார், மேலிடம் வந்து சொல்லி தான் அண்ணாமலை இப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து பரவலாக இருக்குது. இது வந்து நடக்க சாத்தியம் இருக்காது? 100க்கு 100 சரியானதுப்பா. ஒரு தேசிய தலைமையினுடைய எண்ண ஓட்டம் உணர்வுகளுக்கு தக்கவாறு தான் மாநில தலைமை செயல்படும். மாநில தலைமை ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பேசுகிற பொழுது நிச்சயமாக பாஜகவினுடைய குரலாக தான், தேசிய பாஜகவினுடைய குரலாக தான் இருக்கும். திரு அமித்ஷா மோடி அவர்கள், நான் குறிப்பிட்டேன்ல கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று, அதை நோக்கிய வியூகத்தினுடைய ஒரு பார்வையாக தான் அண்ணா திமுகவை ஒரு மாதிரி அணைச்சி அழிப்பது, திமுகவை மோதி அழிப்பதுங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் வருது. அந்த நோக்கம் வருகிற பொழுது பாஜகவினுடைய அந்த தனித்தன்மையை நாம் இங்கே நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்குவோம். திரு அண்ணாமலையினுடைய எண்ணமும் உணர்வும் அதுதான். எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு மீதம் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும், அமமுக, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, இந்த பக்கம் இருக்கிற பாமக, தேமுதிக, ஐஜேகே உள்ளிட்ட அந்த அணிகள் அதை கட்டமைக்கிற பொழுது நிச்சயமாக இந்த எடப்பாடி பழனிசாமி விடவும் ஒரு 2% வாக்குகள் வாங்கிட்டா அப்போ 2026 தேர்தலில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சின்னு அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு திரு அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளில் இருக்கிறது. அவருடைய எண்ணமும் உணர்வும் அதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அவரை அறிந்த வட்டாரமும் சொல்லுது. அதனால் இந்த முடிவை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமையின் முடிவுக்கு அதிமுக, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உடன்பட்டு போவதை தவிர வேறு வழி இல்லை என்பது இன்றைக்கு வரைக்குமான தகவலாக இருக்குது. எப்படி இன்று மாலை ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளது என்னென்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதனுடைய நீட்சி நம்ம பார்ப்போம். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவாக எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி சிவகி. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்போ கிடைக்கிது, நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand.